வணக்கம் நண்பர், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஆப்பிள் தரப்புலேருந்து ஐஃபோன் 14 சீரிஸ் செப்டம்பர் 7th வந்து லான்ச் பண்ணுறாங்க. செப்டம்பர் 16th வந்து சேலுக்கு வந்து வரப்போது. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மற்றும் 14 ப்ரோ மேக்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஐஃபோன் 14 பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் 14 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மாதிரி தான் வந்து இருக்க போகிறது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.1 இன்ச் ப்ரோ மோஷன், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 466 PPI வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து ஃபேஸ் ஐடி வந்து இருக்க போது. ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவல் பஞ்ச் ஹோல் டிசைன் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிசைன் எனக்கு பர்சனலாக வந்து அவ்வளோ பிடிக்கல, நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா 12 MP சென்சர்லேருந்து மூவ் ஆகிறாங்க. 48 MP மெயின் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஓஎஸ் சப்போர்ட் வந்து இருக்க போகுது. இது போக வந்து 12 MP அல்ட்ராவைட் மற்றும் 12 MP டெலிஃபோட்டோ சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து இருக்க போகுது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் வெறும் ஐஃபோன் 14 ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து A16 பயானிக் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு வந்து 4 நானோமீட்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல் செமையாக வந்து இருக்க போது. நார்மல் 14 உங்களுக்கு வந்து ஆப்பிள் A15 பயானிக் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஐஃபோன் 14 ப்ரோவில் உங்களுக்கு வந்து 6GB ரேம் வந்து கொடுக்க போகிறாங்க. 128, 256, 512 மற்றும் 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து வரப்போகுது. ஐஃபோன் 14 ப்ரோவில் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3240mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட் இருக்க போது. ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. வைஃபை 6 சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் iOS 16 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. $1,099 வந்து உங்களுக்கு பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 48 MP சென்சர் வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து ப்ராசரும் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சிப் ஷார்ட்டேஜ், அப்புறமா வந்து நிறைய ரீசன்ஸ், குளோபல் எக்கனாமிக் ரீசன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு வந்து காரணமாக வந்து இருக்க போகுது. ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6.7 இன்ச் ப்ரோ மோஷன், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 458 pixels பர் இன்ச் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் கேமரா, ப்ராசர் எல்லாமே வந்து ஐஃபோன் 14 ப்ரோ மாதிரி தான். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. 4352mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸோட பேஸ் மாடல் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து $1,199 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு $100 இன்க்ரீஸ் வந்து இங்கேயும் வந்து ஆப்பிள் பண்ணுறாங்க. ஐஃபோன் 14 ப்ரோ மற்றும் 14 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.